ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் எல்லாருமே ஆல் கிளியர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் செமஸ்டரை தவிர மீது எல்லா அரியர் பேப்பர்ஸ்க்குமே ஆல் கிளியர்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணாலே போதும், நீங்கள் எல்லாருமே ஆல் கிளியர்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே எந்த பேசிஸில் பண்ணுவாங்க, ஸோ இதனால் வர பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருந்தாலே போதும், நீங்கள் எல்லாருமே ஆல் கிளியர், நீங்கள் எந்த இயரோட பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட மார்க்கிங் ஸ்கீம் வந்து இன்னும் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக இந்த பேசிஸில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜில் கரெக்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இப்போ ஸ்டூடெண்ட் பே பண்ணலைன்னா கூட காலேஜ்லேருந்து பே பண்ணிடுவாங்க. பே பண்ணிவிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை சப்போஸ் ஸ்டூடெண்ட் லேட்டாக பே பண்ணுறாங்கன்னா ஃபைனல்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டு அவங்கக்கிட்டேருந்து ரீகலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக நடக்கும். பட் ஃபைனல் இயர் முடித்து பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ணாது. ஸோ ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறம் காலேஜோட டச்சில் இருக்க வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் தான். பிகாஸ் காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்காக எந்த விதமான ஃபீஸ் பேமெண்ட், எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட்டுமே பண்ணாது. இதுவே ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா 95% ஆஃப் காலேஜஸில் பே பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக பே பண்ணாலும் இட்ஸ் ஓகே, நம்ம ரீகலெக்ட் பண்ணிடலாம் ஃபைனுங்கிறதுனால அவங்க காலேஜிலேருந்தே பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சினாரியோனால என்ன நடக்க போகுதுன்னா, ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆல் கிளியர் ஆகிற சான்ஸ் பார்த்திங்கன்னா 90% அபோ இருக்குது. ஸோ 95% அபோ இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஃபைனல் இயர் இப்போ கரண்ட்டாக ஃபைனல் இயர் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 8th semester பேப்பர் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 8th semester ரஃப்லி 3 papers ஃபார் சம் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 4 papers ஃபார் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், இப்படி தான் வரும். ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்காது. ஸோ 7th semester வரைக்கும் இருக்கிற அரியர்ஸ் மேக்ஸிமம் 20-25, எத்தனை அரியர்ஸ் இருந்தாலும் ஓகே, மினிமமாக 2-3 எத்தனை அரியர்ஸ் இருந்தாலும் ஓகே, எல்லாருமே ஆல் கிளியர் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ ஃபைனல் இயர் முடித்து பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ அதில் மேக்ஸிமம் இப்போ 100 members வந்து அரியர் வச்சுருக்காங்கன்னா, ஸோ அதில் வந்து ஒரு 25-30 members தான் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில், ஏன்னா மோஸ்ட்லி காலேஜஸ் படிக்கிற இப்போ சென்னையில் இல்லைன்னா திருச்சியில் இந்த மாதிரி காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருமே வேறு வேறு வில்லேஜ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ட்ராவலிங் அவங்களால முடியவே முடியாது. அண்டு முக்கால்வாசியான காலேஜஸில் ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது, டைரெக்டாக காலேஜில் போய் பே பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்கும் ஆன்லைன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில். இப்போ சப்போஸ் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஸோ அங்கே எல்லாமே ஆன்லைன் ஆக்கியிருக்காங்க. ஈவன் எக்ஸாம் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி ஒரு 60%ன்னு வச்சுக்கலாம். ஸோ 60% ஆஃப் காலேஜஸில் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஸோ டேரெக்டாக தான் போய் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக போய் பே பண்ணுற மாதிரியான காலேஜஸில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பஸ் வெஹிக்கிள்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ எப்படி அவங்க போய் பே பண்ணியிருப்பாங்க? ஸோ அது ஒரு பெரிய குவஸ்டின் மார்க். அண்ட் சப்போஸ் அப்படியே போய் பே பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு லோக்கல் ஃப்ரெண்டை வச்சு பே பண்ணிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி எப்படியாவது பே பண்ணிட்டா கூட அதோட பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மோர் தென் 60 இந்த மாதிரி வரும். ஸோ 60% ஆஃப் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் தட் 40% பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த எக்ஸாம் ஃபீஸை ரீபேமெண்ட் பண்ணலாமா, ஏதாவது ஒரு டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ட்விட்டரில் இருந்தாலும் ஓகே, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் மீம்ஸ் கூட அது ரிலேட்டடாக தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மோர் தென் 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு திங், இப்போ இவங்களுக்கு ரீஷெடியூல் கொடுக்குறாங்க இல்லைனா ரீடேட் கொடுக்குறாங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்குன்னா, அது இட் ஒன்ட் பி ஃபேர். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே லாக்டவுன் எண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண எல்லாத்துக்குமே பாஸ் ஆக்கி விட்றேன். ஸோ இந்த சினாரியோவில் தான் இருக்காங்க. ஸோ மார்க்கிங் ஸ்கீம் எதை வச்சு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டண்டன்ஸ் அண்ட் இன்டர்னல் மார்க்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு நேம் சேக்காக தான் இருக்கும், மோஸ்ட்லி பாஸ் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ இப்படி பாஸ் ஆக்கி விட்டாங்க. ஸோ ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 years பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே பாஸ் ஆக்கி விட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஜாப்லெஸ், அதாவது இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தயர் டிகிரி வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த வேலை இல்லா திண்டாட்டம், இந்த மாதிரியான
சினாரியோ எல்லாமே இப்போவே கரண்ட்லேயே அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி சினாரியோ வந்ததுனால இது அப்படியே டபுள் ட்ரிபிளாக. ஸோ இப்போ வந்து நார்மல் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் விட்டு பாஸ்ட் அவுட் ஆகுறாங்கன்னா, ஸோ பாஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கவுண்ட்டில் வரமாட்டாங்க. ஸோ எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க அண்ட் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்குங்கிற கவுண்ட்டில் வரமாட்டாங்க. ஸோ எத்தனை பேர் கிராஜுவேட் ஆகிருக்காங்க அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்கு இந்த மாதிரி தான் கவுண்ட் இருக்குமே. ஸோ நார்மலாக கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோ டிகிரி ஹோல்டர்ஸுக்கு மட்டும்தான் இந்த கவுண்ட் வரும். இப்போ நிறைய பேருக்கு டிகிரி கிடைக்க போகுது இதனால், ஏன்னா எல்லாருமே பாஸ்ன்னு சொன்னதுனால மேக்ஸிமம் 80-85% பீப்புளுக்கு டிகிரி கிடச்சிரும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த கவுண்ட்டில் அவங்களும் இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த ஜாப்லெஸ் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, ஸோ அது ஒரு 60% ஆஃப் பீப்புளுக்கு தான் வேலை கிடைக்குதுன்னா, இப்போ வந்து அது அப்படியே டவுன் ஆகி 30% ஆஃப் பீப்புளுக்கு தான், 30% ஆஃப் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வேலை கிடைக்குதுன்னு வந்துடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்தியாவோட எக்கனாமி டவுன் ஆகும். ஸோ நிறைய ஒரு டிஃபால்ட்ஸ் இருக்குது, ஸோ நிறைய ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது எனக்கு டிகிரி கிடைச்சாலே போதும், இதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணி சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய ஷாக்கிங் என்னென்னா, இப்போது வேர்ல்டே ஃப்ரம் ஜீரோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே எம்ப்ளாய்மெண்ட்டை 50% ஆகிட்டாங்க, மோஸ்ட்லி பாதி பேரை வெளியில் அமிச்சிட்டாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆல்ரெடி எல்லா நாட்டிலையுமே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன், அவங்க அப்பாவோ மாமாவோ யாரோட ரெக்கமெண்டேஷன்லையோ, ஸோ அவங்க புஷ் பண்ணி போனால் கூட உண்மையிலேயே திறமையாக கிராஜுவேட் ஆகி உண்மையிலே படித்து கிராஜுவேட் ஆகி வந்தவங்களுக்கு அங்கே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ஒரு பெரிய குவஸ்டின் மார்க் ஆயிரும். ஸோ இதனால் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகும். உண்மையிலே டேலண்டட் பீப்புள்ஸ்க்கு அவங்களோட திறமையை வெளிக்காட்டுற அந்த சிச்சுவேஷன் கிடைக்காம போயிடும். ரெக்கமெண்டேஷனில் போகிறது ரொம்ப அதிகமாகிடும், மோஸ்ட்லி பிகாஸ் எல்லா வேல்டு ஃபுல்லாகவே ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்க போதுன்னே தெரியல. இப்போ நார்மலாக ஒரு கம்பெனியில் 1000 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இப்போ 500 வச்சு தான் அவங்க ரன் பண்ணுவாங்க, ஏன்னா எவ்ரி ஒன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். ஸோ இப்போ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த டிகிரி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா உங்களோட போட்டி போடுறதுக்கு நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் வருவாங்க. ஸோ எப்போவுமே கிராஜுவேட்ஸோட நான் கிராஜுவேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களோட பெர்சன்டேஜும் ஒரு 30% இருக்கும். ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு 70% கிராஜுவேட் வராங்கன்னா 30% நான் கிராஜுவேட், அதாவது பேக்லாக்ஸ் வச்சுருக்கவங்க இருப்பாங்க. ஸோ இந்த டைம் அப்படி எல்லாமே டிஃப்ரெண்ட்னால உங்களோட காம்படிஷனுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ இதனால் ஜாப் எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இவங்க எல்லாருமே ஓன் பிஸ்னஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இறங்குவாங்க. ஸோ கிராஜுவேட்ஸ் எல்லாருமே ஓன் பிஸ்னஸ் பண்ணலாங்கிற மாதிரி இறங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் வந்து நிறைய பிஸ்னஸ் நியூ ஐடியாஸ் வரும். ஸோ நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நிறைய இதனால் உருவாகும். ஸோ இது வந்து பாசிட்டிவானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட திறமையை காட்டணும்னு நினைப்பாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான திங் தான். ஸோ இந்தியா ஒரு எஃபெக்டிவாக போயிட்டுருக்கும். பட் சப்போஸ் இட் டஸ் நாட் ஒர்க், இது ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கி, அப்படி இல்லைனா எங்களால் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறது கூட அமௌண்ட் இல்லை, இல்லை எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ அவங்க ஒரு ஜாப் போனாலுமே இப்போ ஒரு கேட்டகரிஸ்க்கு 15,000 சேலரி கொடுக்குறாங்கன்னா அந்த கேட்டகரிக்கு 8,000 தான் கொடுப்பாங்க, பிகாஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆல்சோ அவங்க லாஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களால சேலரி நார்மல் சேலரி அஃபோர்ட் பண்ண முடியல. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க சேலரி கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் ஆனால் நம்மளோட மார்க்கெட், ஸோ லைக் திங்ஸ், நம்ம வாங்குகிற ஃபுட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், நம்ம வாங்குகிற எதாக இருந்தாலும் டெய்லி டே எசென்ஷியல் எது இருந்தாலும் அதோட ப்ரைஸ் கம்மி பண்ணவே மாட்டாங்க, பிகாஸ் இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டாக ஆகிடுச்சு இப்போது. ஸோ எல்லாருமே அவங்களோட ப்ராடக்டை விற்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனால் என்ன ஆக போகுதுன்னு தெரில, எதுக்கு இப்படி ஒரு திடீர்னு முடிவு எடுத்தாங்கன்னு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டானு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டோட சிச்சுவேஷன்லேருந்து அவங்க வீட்டில் வந்து டிகிரி இல்லாததுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அண்ட் ஃபேமிலியில் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வே ஆஃப் தாட்டில் நான் பார்த்தேன்னா இது ஓகே, இட்ஸ் வெரி குட். பட் ஓவராலாக இவங்களுக்கு டிகிரி வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசித்தோன்னா இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான் எல்லாத்துக்கும் டிகிரி கொடுக்குறது. ஸோ டிகிரி வேல்யூவே இல்லாமல் போயிடும். 100% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆகிட்டாங்கன்னா டிகிரி வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ டிகிரி வேல்யூங்கிறது நம்மளுக்கு ஜாப் கிடச்சிச்சுன்னா, அந்த டிகிரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஜாப் கிடச்சிச்சுன்னா அந்த டிகிரிக்கு வேல்யூன்னு அர்த்தம். ஸோ அந்த டிகிரி வேல்யூ இல்லாமல் போயிடும், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஜாப் கிடைக்கிறதே பெரிய டிஃபிகல்ட் ஆயிரும். ஸோ இதனால் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. பட் எனிஹவ் இந்த மாதிரியான ஒரு புது மெத்தட், புது ஒரு நியூஸ் கொண்டு வந்தது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ
கீப் ஆன் டூயிங் எனி திங். ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஓகே, இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிஸ் போகிறதா இருந்தாலும் ஓகே, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே இது பண்ணுங்கள். டோன்ட் வெயிட் ஃபார் யுவர் கால், நீங்கள் தான் ரன் பண்ணணும் உங்களோட இதுக்காக. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.